சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கூற்றுக்கு பதிலளித்து முதலமைச்சர் பேசியிருந்தார். அந்த காட்சிகளைத்தான் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இதுகுறித்து பதிலளித்திருந்த பேரவைத் தலைவர் அப்பாவு, சம்பவங்களை குறிப்பிட்டு அரசின் கவனத்தை ஈர்த்து பேசுங்கள் என எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்திருந்தார். இது தொடர்பான விவரங்களை முழுமையாக தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திக், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான விவாதமானது தற்போது துவங்கியிருக்கிறது. அதற்கு முன்பாக கேள்வி நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரம் என்று ஒதுக்கப்படும். அந்த நேரமில்லா நேரத்தில் முக்கிய பிரச்சனைகள், தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து எதிர்கட்சிகள் கேள்விகளை எழுப்புவார்கள். அதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் ஆகியோர் பதிலளித்து பேசுவது வழக்கம். ஆனால் தற்போது இந்த கேள்வி நேரத்தின் பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக முதலில் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச முற்பட்டார். ஆனால் அப்போது பொதுவாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று கூறக்கூடாது, ஒரு சில எந்தெந்த சம்பவங்கள் என்பதை குறிப்பிட்டு அந்த தேதியையும் குறிப்பிட்டு பேச வேண்டும் என்று சபாநாயகர் அவர்கள் தெரிவித்தார். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களும் அப்போது குறுக்கீடு செய்து இந்த எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் கூறக்கூடிய குற்றச்சாட்டு அனைத்திற்கும் பதில் அளிக்க தான் தயாராக இருப்பதாகவும், எனவே எதிர்கட்சித் தலைவருக்கு பேசுவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் தொடர்ந்து சபாநாயகர் அவர்கள் அவ்வப்போது எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பொதுவாக கூறக்கூடிய அந்த குற்றச்சாட்டிற்கு தடை விதித்து இது போன்ற குற்றச்சாட்டுகளை பொதுவாக கூறக்கூடாது, தேதி மற்றும் சம்பவத்தை குறிப்பிட்டு அது தொடர்பாக காவல்துறையுடன் நடவடிக்கை என்னவாக இருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டு பேச வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக தற்போது திமுக அதிமுக இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டு வருகிறது. ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக முழுவதுமாக பேசுவதற்கு தனக்கு அனுமதியானது வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டு வருகிறார். மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை என்பதனால் இதனை முழுவதுமாக பேசுவதற்கு சபாநாயகர் அவர்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் தனது கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து அவர் வந்து கேட்டு வருகிறார். அதே நேரத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் எழுந்து நின்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழுவதுமாக பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் தான் பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும், எனவே அவர் பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சபாநாயகராக இருக்கக்கூடியவர் நடுநிலையாக இருந்து செயல்பட வேண்டும், இதுபோன்று முதலமைச்சர் அனுமதி வழங்கிய பிறகு அவர் வந்து தனக்கு அனுமதி வழங்குவது முறையானதல்ல என்று குறிப்பிட்ட போது முதலமைச்சர் இந்த இதுபோன்று சபாநாயகரை விமர்சித்து பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதுபோன்று அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய அந்த விஷயமும் அதற்கு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக ஆகியவை தொடர்ந்து அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாகவும் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் கூறக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுக்கும் தன்னிடம் பதில் இருப்பதாகவும், அது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் சொல்லி தொடர்ந்து அந்த உரையானது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.